வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க நம்புகிறேன். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம். எந்த விதத்துலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்குறோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நீங்கள் மீடியா, சினிமா, நாடகம் அது மாதிரி துறையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நபரா, நீங்களே உங்கள் ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரனுங்கிற ஒரு கிரகம் தான் பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு முன்னாடி நிற்க வச்சு உங்களை வந்து ஒரு பிரபலமாக்கக்கூடிய விஷயமும், ஒரு கலை சார்ந்த விஷயம், அது பரதநாட்டியமாக இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்டிக்கான விஷயங்களாக இருக்கலாம், ஒரு நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அது நாலு பேர்த்துக்கு சொல்லக்கூடிய, ஒரு காமிக்கக்கூடிய, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து நல்லா இருக்கணும். சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். யூ வில் பி வாட்ச்டு, யூ வில் பி ஃபாலோவுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தில் இன்ஸ்டாகிராமில் எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேஸ்புக்கில் இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் பேசினா நான் ஒரு குறிப்பிட்ட க்ரௌட் என்னை பார்க்குது, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு எல்லாத்தோட ஜாதகத்துலையும் பாருங்கள். அந்த மாதிரி சொல்கிறவங்களோட ஜாதகத்தில் சுக்கிரன்கிற கிரகம் அதிக ஸ்தான பலம் அல்லது திக்பலம். திக்பலங்கிறது 4ஆம் இடத்துல, லக்னத்திலேருந்து 4ஆம் இடத்துல இருந்தால் திக்பலம். அப்புறம் திருக்பலம், திருக்பலங்கிறது குரு, பௌர்ணமி, சந்திரன், புதன் போன்ற சுபகிரகத்தின் தாக்கங்கள், பார்வை, சேர்க்கை இருக்கும். ஸோ அந்த சுபகிரகத்தின் தாக்கமும் ஸ்தான பலமும் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் என்று சொல்லப்படுகிற திக்பலமும் சுக்கிரன் பெறும் பொழுது, அந்த சுக்கிரன் ரிலேட்டடான திசைகள், சுக்கிரனோட சேர்ந்த கிரகத்தின் திசையோ, சுக்கிர திசையோ, சுக்கிரனின் சாரம் உள்ள கிரகத்தின் திசையோ, அல்லது சுக்கிரனோட வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையோ, ரிஷபம், துலாமில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசைகளோ நடக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். அந்த திசைகள் ராஜயோக திசைகளாக இருந்தால் நல்லாவே அவங்க ரீச் ஆவாங்க. இல்லை ஓரளவுக்கு சுமாரான திசைனா அந்த அளவுக்கு பலன் கொடுக்கும். ஸோ சுக்கிரன்கிற விஷயந்தான் வந்து உங்களை பிரபலமாக்குற ஒரு கிரகம். அவர் ராகுவோட சம்மந்தம் அது வேறு மாதிரி வேலை செய்யும். ராகுங்கிற கிரகம் எதையுமே அதிகப்படுத்துகிற கிரகம், அது நம்ம க்ளோஸாக சுக்கரனோட சேர்றப்போ சுக்கரனை பாதிக்கும். ஒரு 13-14 டிகிரி விலகி இருக்கும்பொழுது சுக்கரனோட விஷயத்தை சிலது வேறு மாதிரி பண்ணி காமிக்கும். இந்த சினிமாவில் ஜெயிக்கிறது, இந்த சோஷியல் மீடியாவில் பிரபலம் ஆகிறவங்களாம் பார்த்திங்கன்னா சுக்கர ராகு காம்பினேஷன் இருக்கும், ஸ்டார்டம் கொடுக்கும், ஃபாலோவர்ஸ் கொடுக்கும். கேதுவாக இருக்கிறதும் அது வேறு மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு வைத்து தான் நீங்கள் வந்து மீடியா துறையில், நாடகத்துறையில், சீரியல்ஸில், சோப்பப்பராஸில், குறும்படமாக இருக்கட்டும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏஜென்சியாக ஒரு சின்ன கிளிப்பிங்கில், ஒரு இதில் நீங்கள் வரீங்க, ஓரளவுக்கு நீங்கள் ஃபேமஸ் ஆகிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் ஒரு அறியப்படுற ஒரு ஆளாக இருக்கீங்க, நீங்கள் செலிப்ரிட்டியாக இல்லைனாலும் ஓரளவுக்கு உங்களை வந்து ரோட்டில் போனால் உங்களை எல்லோரும் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாவே சுக்கிரன் குறைந்தபட்சம் வலிமை இருந்தால் தான் முடியும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரி சார், அதெல்லாம் ஓகே சார், நான் வந்து நடிகரோ, ஒரு ப்ரெசன்டேட்டரோ, ஒரு கேமராவுக்கு முன்னாடிய நபராக ஆக விரும்பலை. ஆனால் நீங்கள் சொன்ன மீடியா துறை, சினிமா துறை, நாடகத்துறையில் தான் நான் இருக்க ட்ரை பண்ணுறேன்னா, ஆனால் அது கேமராவுக்கு பின்னாடி இருந்து நான் ஆப்ரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் ஒரு எடிட்டராகவோ, நான் ஒரு கதாசிரியராகவோ, ஒரு டைரக்டராகவோ, ஒரு துணை இயக்குனராகவோ, இது மாதிரி ஒரு விஷயமான, ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள, ஒரு டிசைனராகவோ அப்படிலாம் வரணுன்னா எனக்கு என்ன நல்லா இருக்கணும்னா, புதன். புதன்கிற கிரகம் வந்து வலிமையாக, இதே நான் சுக்கிரனுக்கு என்னென்ன சொன்னனோ அதே புதனுக்கு தான், திக்பலம், ஸ்தான பலம், என்னென்ன ஒரு பலம் வந்து அந்த கிரகத்துக்கு கிடைக்கணுமோ அந்த கிரகத்தில் ஓரளவுக்கு 70% இருந்தாவே உங்களுக்கு சுக்கிரன் ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா இருக்குது, புதனும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த துறையில் போய் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக புதன் திசை நடக்கணும், அல்லது புதனோட வீட்டில் இருக்கக்கூடிய மிதுனத்தும் மிதுனம் கண்ணியில் இருக்கக்கூடிய கிரகத்தின் திசை நடக்கணும், அல்லது ராகு கேது மிதுன வீட்டில் மிதுனம் கண்ணியிலிருந்து திசைகள் நடக்கணும். ஏன்னா ராகு கேதுங்கிற சாயா கிரகம் இருக்கும் வீட்டின் அதிபதி போல் செயல்படுவார், அது மாதிரி திசை நடக்கணும். அதில் வந்து சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகுறீங்களா, அல்லது சுமாரான சக்ஸஸ் ஆகுறீங்களா, அல்லது கொஞ்சம் பிரச்சனை ஆகுதாங்கிறது நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசை பொறுத்து. அந்த திசை உங்கள் லக்னத்துக்கு யோகமான திசையாக, அந்த திசை கிரகத்தின் அதிபதி எப்படி இருக்காருங்கிற பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து சுக்கிரன் புதன் போன்ற கிரகம்தான் உங்களுடைய கலை உலக வாழ்க்கையின் வெற்றிக்கும் தோல்விக்கும் லாங்குவிட்டிக்கும், 10 வருஷம் 20 வருஷம் அதே லைனில் இருக்கிறக்கும் ஒரு உறுதுணையான ஒரு கிரகமாக அமையுது. உங்கள் ஜாதகத்தில் அது எப்படி இருக்குதுங்கிற பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள்.
நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.